மக்களவை சபாநாயகர் பதவிக்காகவே அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் விட்டுக் கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கடந்த இரண்டு முறையும் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகே பாஜக ஆட்சி அமைத்தது. ஆனால் இந்த முறை முடிவுகள் வெளியான நான்காவது நாளிலேயே 72 பேருடன் மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கிங் மேக்கராக உருவெடுத்தனர். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததில் இவர்கள் இருவரின் பங்கு முக்கியமானது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றுள்ள நிலையில் முக்கிய துறைகள் பாஜக வசம் சென்றுள்ளன. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவருமே செல்வாக்குமிக்க சபாநாயகர் பதவிக்கே முக்கியத்துவம் கொடுப்பதால் இலாக்காக்களை கண்டுகொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சபாநாயகருக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் மற்றும் தகுதி நீக்கம் தொடர்பான விஷயங்களில் குறிப்பிடத்தக்க அதிகாரம் இருக்கிறது. அதற்காகவே மக்களவை சபாநாயகர் பதவிக்கு இருவரும் குறிவைத்துள்ளனர். சமீப காலங்களில் உட்கட்சி பிரச்சனைகளால் சில மாநிலங்களில் ஆட்சி கவிழும் நிலை உருவானது. இது பிளவுகளுக்கு வழிவகுத்தது. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பிளவுகள் போன்றவை ஆட்சி கவிழ்ப்பிற்கும் வழிவகுத்தன. இத்தகைய சூழலில் கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன்படி தலைவர் அல்லது அவைத் தலைவரே உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான வழக்குகளை தீர்ப்பதில் முழு அதிகாரம் கொண்டுள்ளனர். ஆளும் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கும் போது சபாநாயகரின் பங்கு பெரும்பாலும் சம்பிரதாயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் கூட்டணி அரசில் சபாநாயகரின் அதிகாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால்தான் அமைச்சரவையை காட்டிலும் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.